எல்லாருக்கும் வணக்கம். யுஎன் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் போத்தா மியூசிக்கை பற்றி சொல்லலாம். நான் தம்பியாக நான் சொல்லும்போதே அது வந்து இதாக இருக்கும். பட் சாங்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணும்போது தான் நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்கல, எனக்கு நான் ப்ளே பண்ணல. ஸோ நல்லாயிருக்கு. ஆப்வியஸ்லி யூனோ மியூசிக் இஸ் தேர் இன் ஆர் பிளட்ஸ். அதை வந்து நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியாது, நான் மியூசிக் படிக்கலை. எனக்கு பியானோவில் ஃபஸ்ட்டு வந்து கை பிடிச்சி வச்சது வந்து என் சிஸ்டர் தான், போட்டா தான், நீ வாசி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பியானோ கிளாஸ் வந்து அவங்கெல்லாம் போவாங்க. ஆக்சுவலி அண்ணாவும் அக்காவும் போவாங்க. சரி, கூட நம்ம சும்மா அப்படியே வெட்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே பின்னாடி போகிறது. ஸோ அப்படி தான் போனது. ஜேக்கப் ஜான் மாஸ்டர் கேட்டார். ஸோ ஒரு நாளைக்கு அவர் வந்து என்னை வந்து வாசி, பியானோ ஏதாவது வாசி அப்படின்னாரு. நான் எதுவும் கம்போஸ் பண்ணது, ஓனாக கம்போஸ் பண்ணது வாசித்தேன். அப்புறம் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இல்லை நீ கரெக்டான ரூட்டில் தான் போகிற, உனக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த பேசிக் தெரிஞ்சு இவ்வளோ நாள் வந்து நான் ஓட்டிட்டேன். ஸோ பட் இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் போத்தா தான். ஸோ ஏன்னா நான் வந்து வற்புறுத்தி அப்படி ஜாலியாக என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தது. ஸோ இன்றைக்கி ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.